என்னோட மூத்த மருமக அவ. அவ முகத்தை பார்க்கணும்னு என் மனசு துருதுருங்குதுப்பா. கவலையே படாதீங்கம்மா, நீங்க நினைச்சது எல்லாம் நடக்கும். இல்லனா நடக்கிறது எல்லாமே சரியா தான் நடக்கும். இல்லப்பா விக்ரம், இந்த வீட்டுல இத்தனை வருஷம் நான் பார்த்த வாழ்க்கை அப்படி இல்ல. என் சந்தோஷமே உங்க ரெண்டு பேரோட சந்தோஷம்தான். அர்ஜுனுக்கு கல்யாணம் ஏற்பாடு ஆகி உனக்கு ஆகலன்னு நினைக்கும் போது மனசு கிடந்து அல்லாடுச்சு. ஆனா இப்போ நீ இந்த அளவுக்கு மனசு மாறி இருக்கன, அதுக்கு பரிகாரம் மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட குணம்னு நல்லா புரியுது. அப்புறமா முதல்ல நாம பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெரியம்மா கிட்ட சொல்லலாம். எந்த தடங்களும் வந்துடாம நடந்துட்டாலே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ப்ரோ, அம்மா ஏன் இன்ஸ்டால்மெண்ட்ல சந்தோஷப்படுறாங்க? ஆனா ஒரு விஷயம் ப்ரோ, அவங்க பிரியறப்ப ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. மொத வேலைய நீங்க ஒரு போனை வாங்கி சிம்ம போடுங்க, மொத கால அவங்களோட தான் வரும் பாருங்க. ஏதோ பொண்ணை பத்தி பேசுறாங்க, ஆனா யாருன்னு தெரியலையே. இடமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கையில என்னோட நம்பர் எழுதுறப்ப பெஞ்ச மழையோட ஈரம் இன்னும் என் மனசுல இருக்கு. ஒரு சில நாள் பழகினாலும் பல வருஷம் பழகிற மாதிரி ஒரு ஃபீல்மா. என்னை விட்டு அவங்களோ, அவங்கள விட்டு நானும் பிரிஞ்சே இருக்க முடியாது தோணுது. இதோ இப்போ கூட காதுல பெரிய ஜும்கியில மாட்டிக்கிட்டு அங்க உட்காந்து நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ப்ரோ, மொத வேலையா நீங்க ஒரு போனை வாங்கி சிம்ம போடுங்க, இல்லனா இந்த குடும்பம் ஒரு நல்ல மருமகளை இழந்துரும். பாத்துக்கோங்க. இது ஏதோ லவ் மேட்டர் தான். உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க அவங்க. அதான் தெய்வமா பார்த்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு, வாய்ப்ப மிஸ் பண்ணிடாத. பவி அண்ணி, எப்ப வந்தீங்க? அப்பவே நீ தனியா பேசிட்டு இருந்தல, அப்பவே வந்துட்டேன். நான் தனியா பேசினா ஏதாவது ரீசெண்டா ரஜினி படம் பாத்தியா? படமா? நானா? இல்லையா நீ? ஓ இல்ல, ஏதோ சபதமா ஒரு டயலாக்லாம் கேட்டுட்டு இருந்தது, அதான் கேட்டேன். சபதமா? அப்படிலாம் இல்ல நீ, அதுவும் நான் போய் இந்த வீட்லயா? இந்த வீட்டுல ஒரு தோசைக்கு மாவு அரைச்சா கூட அத நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் இட்லி சுட்டா அதையும் வட்டமா தான் அண்ணி சுட முடியும். அப்ப கன்ஃபர்ம்ட். கன்ஃபார்மா? என்ன அண்ணி, நீ இப்படி சம்பந்தமே இல்லாம உளறனா நிச்சயமா எங்கேயோ எதையோ கேட்டு யார்கிட்டயோ போய் வத்தி வைக்க போறேன்னு தான் அர்த்தம். நான் உளறனா? அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. இல்லையா? ஓ என்ன பவித்ரா, ஏதோ முணுமுணுக்கிற. இந்த வீட்டில் எனக்கு தெரியாம யார் எது செஞ்சாலும் தவிடு பொடியாக்கிடுவேன். எனக்கு எல்லாத்தையும் விட குடும்ப கௌரவம் தான் முக்கியம். இத பாருங்க சார், நாளைக்கு எல்லாரும் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஓகே சார். புது ஆபீசர் நேரா இங்க தான் வராரு. மத்த ஊர் ஸ்டேஷன்ல இருக்கவங்க எல்லாம் மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு வரவேற்பு பிரம்மாதமா இருக்கணும். ஓகே சார். ஓகே சார். அப்புறம் அந்த மைக்கு சாப்பாடுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், அதெல்லாம் டைமுக்கு வந்துருவோம். ஏட்டையா, அந்த பூக்கடையில சொல்லி மாலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் சொல்லிட்டேன் சார, சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் யாரும் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டாம் சார, கோர்ட்டுக்கு மட்டும் ஒருத்தர் அனுப்பிச்சு வைங்க சார. அனுப்பிடுறேன். எல்லாரும் இங்கேயே இருந்து கரெக்டா வேலைகளை பாருங்க. ஓகே சார். ஓகே சார். என்னம்மா வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுங்க ஐயா. வெரி குட், வெரி குட். ஆமா, நாளைக்கு யாரு பாட்டு டான்ஸ் எல்லாம்? நாங்க யாரும் ஆட மாட்டோங்கய்யா. என்னம்மா, நம்ம ஊருக்கு வர ஆபீசருக்கு சிறப்பா வரவேற்பு கொடுக்க வேண்டாமா? அப்படின்னு நாங்க மட்டும் நினைச்ச போதுமாயா? சரண்யாவும் நினைக்க வேண்டாமா? ஏன், என்னாச்சு அவளுக்கு? அங்க பாருங்கய்யா.
என் பொண்ணு ஏன் கோவமா இருக்கா? ஒருவேளை அப்பா எதுவும் தப்பு பண்ணிட்டனோ? அப்படி தப்பு பண்ணா என் பொண்ணு திட்டிடுவாளே? இப்படி கோச்சிட்டு தனியா வந்து நிக்க மாட்டாளே? மடி, இந்த கோவத்தெல்லாம் நாளைக்கு வரப்போற ஆபீசர்ட்ட காட்டிடாதம்மா. என் கோவமே அந்த புது ஆபீசர் மேலதான். ஏம்மா, அவர் யார் என்னன்னே தெரியாது, அவர் மேல ஏன் கோவமா இருக்கேன்? அவர் என்னம்மா தப்பு பண்ணாரு? பின்ன நீங்க விஆர்எஸ் வாங்கி இந்த ஊரை விட்டு கிளம்ப தடையா இருக்கிறதுக்கு காரணமே அவர் தானப்பா. அவர் மட்டும் என் நேரத்துக்கு சைன் பண்ணிருந்தா நம்ம இந்த ஊரை விட்டே போயிருக்கலாம். ஏதோ ஒரு மூலையில இருக்கிற அவருக்கும் எனக்கு என்னப்பா சம்பந்தம்? அவர் ஏன்ப்பா என் வாழ்க்கையில குறுக்க வராரு? மடி, நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கம்மா. அவர் என்னம்மா பண்ணுவாரு? அரசாங்கம் என்ன உத்தரவு போடுதோ அதை செய்ய போறாரு. அவருக்கு தெரியுமா, அவர் வந்து இங்க கையெழுத்து போட்டாதான் நான் இந்த ஊரை விட்டு போக முடியும்னு. அது மட்டும் இல்லம்மா, அப்பாவோட லட்சியமும் ஒரு காரணம் தானே. அந்த பாஸ்கர் சாகிறத என் ரெண்டு கண்ணால பார்க்காம நான் இந்த ஊரை விட்டு போக கூடாது. அப்போ நான் பயத்தோட கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? அப்படி இல்லம்மா, வரப்போற புது ஆபீசர் தான் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க போறாரு. நீ நினைக்கிறதெல்லாம் அவர் தான் நிறைவேற்றி வைக்க போறாரு. அவரை கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா வரவேற்பு கொடுப்போம். இப்ப உங்களுக்கு என்ன, நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த புது ஆபீசரை சந்தோஷமா வரவேற்கணும். நான் சொல்றது எதையும் நீங்க கேட்க மாட்டீங்க, ஆனா நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கணும். சிரிக்காதீங்கப்பா, உங்களை பார்த்தா முன்னாடியெல்லாம் அப்படியே கண்ணத்தை பிடிச்சு கொஞ்சணும்னு தோணும். ஆனா இப்பெல்லாம் அடிக்கணும்னு தோணுதாமா? இல்ல, திட்டணும்னு தோணுது. அந்த புது ஆபீசர் வரட்டும், என்னோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ, அவர் வாழ்க்கையில என்ன மறக்கவே முடியாது. அப்படியா? தனியா பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிற எல்லா அம்மாக்களும் பிள்ளைங்க எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் துணைக்கு கடவுளை அனுப்பி வைப்பாங்க. எனக்கு கடவுள் எல்லாம் வேணாம். அம்மா தான் வேணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா அம்மாவோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தெரிய போற? அம்மா, இப்போதானே நம்ம பொண்ணை பார்த்துருக்கேன். அவளை கண்டுபிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தால் அவள் முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தெரிய போறேன். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எனக்கு எங்கள் அம்மாவோட முந்தானியத்தை பிடிக்கும். ஏய், இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அவளை எப்போ கண்டுபிடிக்க போற? சிம்மை போட்ட உடனே முதல் காலே அவளோட தானே சொன்ன. இன்னும் காலே வரலையே, அப்புறம் எப்படி? அம்மா, உன் புள்ள சொல்றது நம்புமா? உனக்கு ஏத்த மாதிரி இல்ல இல்ல, உன்ன மாதிரி பாசமா பாத்துக்கிற பொண்ணை பாத்திருக்கேன். அவ என்ன புரிஞ்சுகிட்டா, என்ன லவ் பண்றான், நான் இல்லாம அவளால இருக்கவே முடியாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவ என்னோட பொண்டாட்டி, உன் மருமக, அவ்வளவுதான். எப்போ அம்மாவுக்கு பல்லெல்லாம் கொட்டி கண்ணெல்லாம் மங்கலா தெரியறப்ப கூட்டிட்டு வர போறியா? அம்மா கொஞ்சம் பொறு. முதல்ல நான் டியூட்டில ஜாயின் பண்றேன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடுறேன். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே பிபிபி டும் டும் டும். ஓகேவா? லவ் யூ மா. என்கிட்ட சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவகிட்ட போய் சொல்லு, சரியா? அப்புறம் அங்க போய் டியூட்டி லவ் நினைச்சுக்கிட்டு அம்மாவை மறந்துடாத, புரியுதா? தினமும் போன் பண்ணு, வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சு குளி, சரியா? இந்த ஓல்ட் எல்லாம் எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருப்பேமா. உன் வயசு அப்படி, நீ தனியா இருக்கும் போதுதான் இந்த அம்மாவோட அருமை தெரியும். என்னமா சென்டிமெண்ட் சீன் எல்லாம் முடிஞ்சதா? வாடா, உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? டேய், உன்னால எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு தெரியுமா? என்னாச்சு ப்ரோ? என்ன ஆச்சா? சத்யா என்ன ஃபோன் பண்ணலடா? அவளோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன கேட்டுட்டேன். அவங்க ஃப்ரெண்ட் நம்பர் தான் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த நம்பரும் ஃபோன் போக மாட்டேன்து. நீ கவலைப்படாம கிளம்பு, சத்யாவை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? நீ இப்படியே சொல்லிடுற, எதுவும் பண்ணாத ப்ரோ.
உன் கோவத்தை குற்றவாளிக்கிட்ட காட்டு, நண்பன்ட்ட காட்டாத, சரியா? சரி, உனக்காக கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டைம் ஆச்சு, கிளம்பு. போயிட்டு வரப்பா. பத்திரமா போயிட்டு வா. என்ன? சரிம்மா. அத்த, ஆல் தி பெஸ்ட். என்னது, ஹேண்ட் ஷேக்கா? பாய் அத்த. பாய் அக்கா. பாய் டா, பாய், டேக் கேர். உங்க டைம்க்கு சாப்பிடு, சரியா? சரி சரி. வர்க்ல இருக்கோன் விட்டுடாத. பாய். பாய். வாடா. பாய். பாய், see you. நெஞ்சம் மறப்பதில்லை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. 1 2 3 சவுண்ட் செக். இன்ஸ்பெக்டர் வேல்ராஜ், இன்ஸ்பெக்டர் வேல்ராஜ். இப்போ உங்க புது ஆபீசர் பேசினா சூப்பரா கேக்கும். ஓகேவா? ஆ, மைக் ஆஃப் பண்ணுப்பா. மடி, மைக்கில் ஆஃபீஸர் பற்றிலாம் பேசக்கூடாதுமா? ஏன், எங்கேயோ இருக்கிற உங்கள் ஆஃபீஸர் காதில் விழுந்துருமா? விழட்டுமே, அவருக்கு என்ன தலையில் ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் அவர் ஆஃபீஸர், எனக்கு எப்போவும் எனிமி தான். சரி சரி, கீழே இறங்கி வாமா, அவர் வர்ற நேரம் ஆச்சு. ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துடுச்சா இல்லையானு ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணுங்க. ஆ, ஓகே சார். சரி சார். அவரை பார்த்ததும் நான் ஃபர்ஸ்ட் கையெழுத்து தான் கேட்பேன். ஆட்டோகிராஃப் தானே, அதெல்லாம் போட்டு தருவாருமா? நல்ல மனுஷனா தான் இருப்பாரு, நீ உள் மனசு சொல்லுதுமா. யாருக்கு வேணும் ஆட்டோகிராஃப்? விஆர்எஸ் ஃபைல்ல கையெழுத்து போட சொல்லி கேட்பேன். என்னப்பா யோசிக்கிறீங்க? ஏம்மா, அவர் வந்த உடனே வா, இதெல்லாம் கேட்கணும். சரி, அவர் வந்தோடனே வணக்கம் வைக்கிறேன், போகும்போது கையெழுத்து போட சொல்ற. ஏம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? நீங்க ஏமாத்திட்டீங்களா? இது வரைக்கும் அப்பா உன்னை எப்பவாவது ஏமாத்திருக்கனா? சரியான ஒரு நேரம் பார்த்து நானே அவர்கிட்ட வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு கேட்டுறேன், சரியா? சரி சரி, உங்க புது ஆபீசர் வந்துட்டாரான்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஹலோ ஜெயக்குமார் சார். சார் கிளம்பிட்டாரா? கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கிளம்பிட்டார் சார், வந்துருவா சார். ஆ சரி, நாங்களும் இங்கே ரெடியாக தான் இருக்கோம். ஓகே சார். சரி வச்சுறேன் சார். சரி ஓகே. கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கிளம்பிட்டாராம்மா. பா, புது ஆஃபீஸருக்கு நீங்கள் ரொம்ப தான் பயப்படுறீங்க. அது பயம் இல்லைம்மா, ஒரு மரியாதை. அவர் தானே என் கனவை நிறைவேற்ற போகிறாரு. என்ன உங்கள் கனவு? அந்த பாஸ்கர் இல்லாமல் இந்த ஊர் நல்லா இருக்கணும், அதானே? அப்பா, வேற எதுவும் பிளான் பண்ணுறீங்களா? அது இல்லம்மா, நான் இல்லைனாலும் வரப்போற புது ஆபீசரால நீ சொன்னது கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. மாலை சரண்யாமாவே போட்டிருக்கீங்க. சரண்யா, என்னப்பா? இங்க வாமா, வாமா, போ. என்னப்பா இந்த மாலையை? நீ தான் ஆபீசருக்கு போடணும். போடுமா, வா. வாங்கிக்கமா, வாங்கிக்கமா. குட். Thank you.
சல்யூட். சார் நீங்க ஹாய். இவருக்கு இங்க வர போறது முன்னாடியே தெரியுமோ? ஏன் ஃபோன் பண்ணப்பலாம் எடுக்கவே இல்ல. சார் நீங்களா? எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா நீங்க சொல்லிருந்தீங்க மன்னவன் ஊர்னு. இந்த ஊர்லயே எனக்கு போஸ்டிங் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம் சார். சரண்யா, சார உனக்கு தெரியுது இல்ல? ஏன்பா தெரியல? அதான் 6 அடிக்கு வளர்ந்துருக்காரு, நல்லா தெரியுது. சரண்யா சுமாருமா சார், அவ இப்படி தான். அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, விளையாட்டுத்தனமாகவே இருப்பா. சென்னையிலேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களை பற்றியே தான் சார் எங்கள் ஊரில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பா. உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கா. ஆமாம், மரியாதை வச்சிருந்தேன் சார். எவ்வளோ நல்லவர்னு போக போக தானே தெரிஞ்சுக்கிட்டேன். சார் உங்க பொண்ணு என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க போல. சேச்சே, உங்க மேல எதுக்கு சார் அவ கோபப்பட போறா? சரண்யா மாலைய போடுமா? போடுமா. யாருக்காவது பிரச்சனைனா, யாருக்காவது உதவி தேவைப்பட்டா நான் முன்னாடி வந்து நிப்பேன். நெஞ்சம் மறப்பதில்லை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. சரண்யா மாலைய போடுமா? போடுமா. ஜெயக்குமார் சார் வாங்க சார். இவர் நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர். வாங்க சார் போலாம். ஏமா, புது ஆபீசர் வந்த சந்தோஷத்துல ஊரே கொண்டாட்டமா இருக்கு. நீ என்ன இங்க அமைதியா நின்னுட்டு இருக்க? ஆபீசர் ரொம்ப நல்லவரா இருப்பார் போல இருக்குல்ல. உன்கிட்ட சொன்னாரா? அல்லம்மா, ஆளை பார்த்தாலே தெரியுதுல்ல, தன்மையான ஆளா இருக்காரே. நானே செம்ம கோவத்துல இருக்க, நீ சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்க. ஏன், என்னாச்சுமா? அந்த சென்னை ஆபீசர் இவரு தான். எது, ஒன்னு பரீட்சை எழுத வச்சாரு அவரா? ஆமா, எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தின நல்லவர் இவர் தான். இதை முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? நான் அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லலையே. எதுக்கு? நம்ம பிரச்சனையில இருந்தப்போ போன் எடுக்காம இருந்ததுக்கு நன்றி சொல்ல போறியா? அவருக்கு என்ன சூழ்நிலையோ தெரியல, அவரை பார்த்தா நீ சொல்ற மாதிரி இல்லையம்மா. அப்போ என்ன நம்ப மாட்டேன். இல்லம்மா, உதவி பண்றவர் மேல நாம ஏன் கோவப்படணும்? அப்ப அவரை நம்புறியா? இல்லம்மா. வா நம்ம போலாம். வெல்கம் சார். எங்க மன்னவனூர் சார்பா உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். புது ஆபீசர் வராருன்னு சொன்ன உடனே இந்த ஊருக்கு நிறைய நல்லது நடக்க போகுதுன்னு தோணுச்சு. உங்களை பார்த்த உடனே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். சார எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரியும், இந்த ஊரே என் பொண்ணு பெரிய படிப்பு படிக்கணும்னு நினைச்சது. ஆனா அது நிறைவேறதுக்கு காரணமே சார் தான்.
இவரோட உதவி பண்ற குணமும் தட்டி கேட்கிற துணிச்சலும் இல்லாம போயிருந்தா நாம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்ணால அந்த பரீட்சையே எழுத முடியாம போயிருக்கும். அதுக்கு உங்க எல்லா சார்பாகவும் சாருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிமே நான் ரொம்ப தைரியமா இருப்பேன். இந்த ஊருக்கு ஒரு பிரச்சனைனா அதை தட்டி கேட்கறதுக்கு நம்ம ஆபீசர் இருக்காரு. இனி உழைக்கிற நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்க உரிமையை மீட்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ சார் துணையா இருப்பார். இப்போ சார் உங்ககிட்ட பேசுவார். ப்ளீஸ் சார், வெல்கம் சார், பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு லைஃப்ல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று நேர்மையாக இருக்கிறது, இன்னொன்று உண்மையாக இருக்கிறது. வேல்ராஜா சொன்னார், நான் என்னென்னமோ வித்தையை காட்டி அவர் பொண்ணோட கனவு காப்பாத்தினேன்னு. ஆனால் அதுதானா? யாருக்காவது பிரச்சனைனா, யாருக்காவது உதவி தேவைப்பட்டா நான் முன்னாடி வந்து நிற்பேன். நீங்க யாரும் என்கிட்ட எதையும் கேட்கறதுல தயங்க வேண்டாம். உங்க வரி பணத்துல சம்பளம் வாங்கி தான் நான் என் டியூட்டி செய்ய வந்திருக்கேன். அதனால நீங்க ஆர்டர் பண்ணுங்க, நான் டியூட்டி செய்யறேன். எல்லாரும் என்ன என்ன வேணா திட்டுங்க, ஆனா என் போலீஸ் டியூட்டிக்கு எதிரா. ஹலோ, செக் செக் ஒன், ஹலோ செக், ஹலோ. என்ன போய் பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிற எல்லா வேலையும் முதல்ல நிறுத்துங்க. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது விக்ரம் கூட தான். யார் அவரு? உங்க பொண்ணுக்கு பிடிச்சவர், உங்களுக்கும் பிடிக்கும். ஏய், என்னடி உளறற? அவர்காக நான் காத்துட்டு இருப்பேன்.